உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணி நிரந்தர நியமன ஆணை, காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல பணியாளர் சங்கத்தினர் திருவாரூரில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கத்தின் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்கள் நல பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணி நிரந்தர நியமன ஆணை, காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். 9/11/2011 முதல் இறந்து போன மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் குடும்பங்களுக்கு ₹5,00,000 நிவாரணத் தொகை, வாரிசுகளுக்கு வேலை வழங்கிட வேண்டும், பணி இடமாறுதல் மற்றும் ஒரே இடத்தில் ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நல பணியாளர் சங்க நிர்வாகிகள் கார்த்தையன், மேகநாதன், அருள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் வசந்தன், மாவட்ட செயலாளர் கே எஸ் செந்தில் உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். எல்லாத்தையும் முடிச்சு வித்துக்கிட்டு இருக்கான், ரயில்வே விற்கிறான், ஏர்போர்ட்டை விற்கிறான், எல்லாரையும் வித்துக்குவோம், ஆளெல்லாம் வித்துக்குறான். ஆனால் இது ரூட்டு மாதிரி போயிட்டு தான் எப்படி போவோம், முதலாளித்துவம் நாடாயிடும். அதானே அம்பானிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி ஏன் நீங்கள் நம்ம வந்து போராடணும், இந்த மக்கள் ஏழை மக்களுக்கு என்ன தேவைங்கிறத செய்யக்கூடிய அதை கண்டறியக்கூடிய அறிவு நம்மகிட்ட தான் இருக்குது. இவன் திட்டங்களை போட்டு கொடுத்துருவான், அங்கே போய் பயனாளியை கண்டுபிடிச்சி அந்த திட்டத்தை செயல்படுத்துறது நம்ம வேலையாக இருக்குது. இன்னும் தான் பண்ணிட்டு போன வேலை. கோர்ட்டில் வழக்கு இருக்குது, நீ போய் ஏதோ ஆர்டர் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவாக சேர்ந்துங்கண்ணா. இன்றைக்கி சேர்ந்துட்டோம் ஏழாயிரத்துல சம்பந்த யார் யார் தமிழ்நாட்டிலே குறைச்ச சம்பளம் வாங்குறது நம்ம தான். உள்ளத்திலே குறைச்ச 7,500 ரூபாய்க்கு ஒரு அரசு ஊழியர் வேலை பார்க்குறாருன்னா தமிழ்நாட்டில் இவர் தான். மக்கள் நல பணியாளர்கள் தான், வேறு யாருமே இல்லை. அதுலேயும் 5,000 ரூபா தான் கிடைக்குது. இந்த 2,500 ரூபா எப்போ கிடைக்கும், அது அந்த இபிஎஃப் பணம் தான்.